தூத்துக்குடியில் இயங்கி வந்த ஸ்டெர்லைட் காப்பர் தொழிற்சாலையை மூட வேண்டும் என்று மே மாதம் 22ஆம் தேதி நடைபெற்ற மிகப்பெரிய மக்களுடைய போராட்டத்தில் காவல்துறை கண்மூடித்தனமான துப்பாக்கிச்சூடு நடத்தி 22, 23 ஆகிய 2 நாட்களில் 14 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த துப்பாக்கிச்சூடு நடைபெற்ற விவரங்கள், மருத்துவ பிரேத பரிசோதனை அறிக்கை இவைகள்லாம் இப்போது பரிசீலித்து பார்க்கிற போது அந்த 14 பேரில் கிட்டத்தட்ட 13 பேர் மார்புக்கு நெஞ்சுக்கு மேலே தான் துப்பாக்கி சுடு சுடப்பட்டிருக்கிறது. குண்டுகள் பாய்ந்து அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதிலேயும் சிலருக்கு குறிப்பாக தலையில், முகத்தில், தலைக்கு பின்புறத்தில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு இறந்திருக்கிறார்கள். ஆகவே நடைபெற்ற அந்த துப்பாக்கி சூடானது ஏதோ கூட்டத்தை கலைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நடத்தப்படவில்லை, திட்டமிட்டு அவர்களை படுகொலை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடையே துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது என்பதுதான் இந்த பிரேத பரிசோதனை அறிக்கைகளை பரிசீலிக்கிற போது நமக்கு தெரிய வருகிறது. அது மட்டுமல்லாமல் அவர்கள் ஒரு 7-8 பேருடைய பிரேத பரிசோதனை அறிக்கைப்படி பார்த்தால் அவர்கள் முதுகுக்கு பின்னால் இருந்து பின்புற தலையில், பின்புற கழுத்தில் சுடப்பட்டு இருக்கிற செய்தியும் அந்த அறிக்கைகள் மூலம் தெரிய வருகிறது. ஸ்னோலின் என்கிற ஒரு இளம் மாணவிக்கு பின் தலையில் துப்பாக்கி சூண்டு பாய்ந்து அவர் வாய் வழியாக அந்த குண்டு வெளியேறி அவர் மரணமடைந்திருக்கிற அதிர்ச்சியான செய்தியும் நடந்திருக்கிறது. அதே போல ஜான்சி என்கிற ஒரு 40 வயது நிறைந்த ஒரு பெண், இவர் முகத்துக்கு மேலே துப்பாக்கி சூடு நடத்தி அவருடைய தலை மண்டையோட நொறுங்கி போயிருக்கிற நிலைமையில அவர் மரணமடைந்திருக்கிறார். எனவே இவ்வளவு கண்மூடித்தனமான துப்பாக்கி சூடு நடந்திருக்கிற அந்த சம்பவத்தில் தமிழக அரசு அவர்கள் மீது ஒரு சிறிய விசாரணை கூட நடத்தப்படவில்லை. தமிழக அரசு அமைத்த ஒரு நபர் விசாரணைக்கு கமிஷனும் இன்னும் விசாரித்துக் கொண்டிருக்கிறாரே தவிர அது சம்பந்தமான அறிக்கை என்பது இன்னும் சமர்ப்பிக்கப்படவில்லை. எனவே தூத்துக்குடி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தூத்துக்குடி மாவட்ட குழு செயலாளர் தோழர் அர்ஜுனனுடைய பெயரில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று நாங்கள் வழக்கு தொடுத்திருந்தோம். அந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்கிறது. அந்த சிபிஐ அதன் மீது எஃப்ஐஆர் போட தயங்கிய போது அது எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று வற்புறுத்தி மீண்டும் ஒரு மனு தாக்கல் செய்த பிறகு இப்போது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அந்த விசாரணை தொடங்கியிருக்கிறார்கள். ஆனால் அந்த எஃப்ஐஆரில் நாங்கள் குறிப்பிட்டிருக்கிற காவல்துறை, வருவாய்த்துறை அதிகாரியுடைய பெயர் எதுவுமே இல்லாமல் ஒரு பொதுவான எஃப்ஐஆர் மட்டும் பதிவு செய்யப்பட்டு அந்த விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாளைய தினம் தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருப்பதாக பத்திரிகையில் செய்தி வந்திருக்கிறது. நான் தமிழக முதலமைச்சரை கேட்டுக்கொள்ள விரும்புவது என்னவென்று சொன்னால், உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் சிபிஐ விசாரணை துவங்கி நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இதில் சம்பந்தப்பட்டவர்கள் காவல்துறையிலேயே பணியாற்றி கொண்டிருப்பது அவர்கள் தப்பிப்பதற்கு தான் அது உதவி செய்யும் என்கிற காரணத்தினால் உடனடியாக சம்பந்தப்பட்ட காவல்துறையினரை பணி நீக்கம் செய்து உத்தரவிடுவதற்கு அமைச்சரவை கூட்டத்தை முடிவு செய்ய வேண்டும் என்று நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் 14 உயிர்கள் பறிக்கப்பட்ட சம்பவத்தில் ஒரு காவலர் மீது கூட நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது ஒரு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்படுகிறது என்பதற்கு அடையாளம் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதேபோல இன்றைக்கு ஸ்டெர்லைட் தொழிற்சாலையை மூடி தமிழக அரசு மூடி உத்தரவிட்டது. அதை எதிர்த்து பசுமை தீர்ப்பாயத்திலே நிர்வாகம் மனு செய்து இப்போது பசுமை தீர்ப்பாயம் அந்த ஆலையை 3 வாரத்துக்குள்ளே திறக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட பசுமை தீர்ப்பாயம் நியாயமான விசாரணை நடத்தியதாக தெரியவில்லை. பசுமை தீர்ப்பாயத்தினுடைய தீர்ப்பு வெளிவருவதற்கு 6 மணி நேரத்துக்கு முன்னாலேயே அந்த தீர்ப்பு ஆலை நிர்வாகத்தின் கையிலே கிடைக்கிறது என்று சொன்னால் அது பசுமை தீர்ப்பாயம் சொல்லப்போனால் அது பசுமை தீர்ப்பாயம் என்று சொல்வதை விட அது ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகத்தினுடைய கையாளாகத்தான் செயல்பட்டிருக்கிறது என்பதை நம்மாலே புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் பதிவு செய்யப்பட்ட ஒரு வழக்கில் இப்போது இருக்கிற நிலை அப்படியே தொடர வேண்டும் என்று மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. எனவே அடுத்த விசாரணை முடிகிற வரை இப்போது இருக்கிற ஸ்டேட்டஸ்கோ நீடிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ஆகவே எப்படி இருந்தாலும் ஆலை நிர்வாகம் நாளை உச்சநீதிமன்றத்துக்கு மறு செய்து அவர் உடனடியாக இதை திறப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பார்கள், அல்லது திறக்க மறுக்கிற போது அரசின் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடுக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கிறது.
எனவே தமிழக முதலமைச்சரை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், நாளை அமைச்சரவை கூட்டத்தில் ஒரு கொள்கை ரீதியான முடிவெடுத்து இந்த ஸ்டெர்லைட் தொழிற்சாலையை நிரந்தரமாக மூடுகிற ஒரு சிறப்பு சட்டத்தை, அவசர சட்டத்தை பிரகடனப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஏற்கனவே தமிழக சட்டத்துறை அமைச்சரை நேரடியாக எங்கள் கட்சியின் சார்பை நேரில் சந்தித்து இந்த கோரிக்கைகளை நாங்கள் வற்புறுத்தியிருக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.